குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி கோயிலில் பக்தர்கள் வசதிக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட புதிய மின் இழுவை ரயிலை பொறுத்த சென்னை ஐஐடி வல்லுநர்கள் குழு அனுமதி மறுத்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடாக கருதப்படும் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் உள்ள முருகனை தரிசிக்க சுமார் 600 படிக்கட்டுகளை கடக்க வேண்டிய நிலை உள்ளது. மலை மீது அமைந்துள்ள கோயிலில் குழந்தைகளுடன் கூடிய தாய்மார்கள், முதியவர்கள், கர்ப்பிணிகள் என அனைத்து தரப்பினரும் வழிபாடு மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக கோயில் நிர்வாகம் சார்பில் 30 ஆண்டுகளுக்கு முன்பே மின் இழுவை ரயில் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டது. முதற்கட்டமாக 3 ரயில்கள் இயக்கப்பட்ட நிலையில் ஒரு ரயிலுக்கு 36 நபர்கள் வீதம் அதில் பயணம் செய்யும் வகையில் அது வடிவமைக்கப்பட்டது. அந்த 3 ரயில்களில் ஒன்று முழுவதுமாக பயன்படுத்த முடியாத நிலையை எட்டியதால் கோயில் அறங்காவலர் குழு தலைவர் சந்திரமோகன் நிதியில் மற்றொரு மின்யுழுவை ரயில் கோயிலுக்கு தானமாக வழங்கப்பட்டது. 1 கோடி ரூபாய் செலவில் வாங்கப்பட்ட இந்த ரயில் பயன்பாட்டுக்கு வந்தால் ஒரே நேரத்தில் 72 பேர் பயணம் செய்ய முடியும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் அதில் பெரும் சிக்கல் உருவாகியுள்ளது. பழனி மலைக்கு பக்தர்கள் வந்து 50% பேர் வந்து படிப்பாதை யானைப்பாதையில மலையேறினாலும் மீதி 50% பேர் வந்து வெஞ்சு ரோப்கார் வழியாக தான் மலையேற முடியும். மாற்றுத்திறனாளிகள், வயது முதிர்ந்தோர், கை குழந்தைய வச்சிருக்கிறவங்க, உடல்நிலை சரியில்லாதவங்க, இவங்க எல்லாம் மேல போய் சாமி தரிசனம் பண்றதுக்காக தான் விஞ்சு ரோப்கார் போட்டிருக்காங்க. விஞ்சு வந்து 3 விஞ்சு இருக்கு. 3 விஞ்சுல 2 விஞ்சு மட்டும்தான் இயங்குது. 2 விஞ்சுல 1 விஞ்சு ஃபுல்லா பாத்தீங்கன்னா விஐபி பாஸ் எல்லா அதிகாரிகளோட சொந்தக்காரங்க இவங்களுக்கு எல்லாத்துக்கும் 1 விஞ்சு பயன்பட்டுது. இந்த 1 விஞ்சுல 36 பேர் எத்தனை முறை மலையேறி சாமி பார்க்க முடியும்? அது கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 5 நாள் அரசு விடுமுறை. பழனியில வந்து தைப்பூச கூட்டம் இருந்துச்சு, எல்லாத்துக்குமே தெரியும். எவ்வளவு பேர் சாமி பார்க்காம திரும்பி போயிருக்காங்க தெரியுமா? புதிதாக வாங்கப்பட்ட ரயில் பெட்டியை பொருத்துவதற்காக ஏற்கனவே இயக்கப்பட்டு வந்த ஒரு ரயிலின் சேவை நிறுத்தப்பட்ட நிலையில் தற்போது 2 ரயில்கள் மட்டுமே பயன்பாட்டில் உள்ளன. புதிய மின் இழுவை ரயிலின் சோதனை ஓட்டம் கடந்த ஜனவரி மாதம் தொடங்கி கடந்த 8 மாதங்களாக நடைபெற்று வருவதாக தெரிகிறது. இந்த புதிய மின் இழுவை ரயிலுக்கு புதிய சாஃப்ட் பொருத்தப்பட்டு சோதனையோட்டம் நடத்தப்பட்ட நிலையில் அவை தேய்மானம் அடைந்ததாக சொல்லப்படுகிறது. இதையடுத்து இன்ஜினில் உள்ள கியர் பாக்ஸ் மற்றும் சாஃப்டுகள் அனைத்தும் மாற்றப்பட்டு அரிசி மூட்டைகள், மளிகை பொருட்கள் வைத்து மீண்டும் சோதனையோட்டம் நடத்தப்பட்டது. இருப்பினும் அதுவும் தோல்வியை சந்தித்திருப்பதாகவும் இதனால் பணிகளில் தொய்வு ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஒரு பக்தர் காலையில 9 மணிக்கு வந்து லைன்ல நின்னாருன்னு சொன்னா கிட்டத்தட்ட சாயந்தரம் 4 மணி வரைக்கும் அவர் அங்கேயே தான் நின்றுட்டு இருக்காரு. அவர் போய் தரிசனம் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையே இல்லாம ஒரு நிலைமை இங்க பழனியில இருக்கு. இதனால இப்ப என்ன பண்ணா உடனடியா வந்து இந்த தேவஸ்தானம் அந்த ஓடாம இருக்க விஞ்சை எடுத்துட்டு பழைய விஞ்சையே இயக்கணும்ன்றா இங்க பொதுமக்களுடைய கோரிக்கையா இருக்கு, வரக்கூடிய பக்தர்களுடைய கோரிக்கையா இருக்கு. கோயிலில் உள்ள ரோப்காரை தினமும் 20,000 பக்தர்களும் மின் இழுவை ரயில் மூலம் சுமார் 50,000 பக்தர்களும் பயன்படுத்தி வருகின்றனர். கடந்த 1 மாத காலமாக பராமரிப்பு பணிகளுக்காக ரோப்கார் சேவை நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் 3வது மின் இழுவை ரயிலும் இயக்கப்படாததால் கோயில் நிர்வாகத்துக்கு சுமார் 2 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது. புதிய மின் இழுவை ரயில் சோதனையோட்டம் தொடர் தோல்வியை சந்தித்து வரும் நிலையில் சென்னை ஐஐடி குழு ரயிலில் சோதனையோட்டத்தை நேரில் சென்று ஆய்வு செய்துவிட்டு தரச்சான்றிதழ் வழங்க மறுத்துவிட்டது. யானையை இழுக்க எலியா என ஐஐடி குழு கேள்வி எழுப்பிய நிலையில் அறங்காவலர் குழு தலைவரின் சொந்த செலவில் வாங்கப்பட்ட ரயில் பெட்டிகளை பக்தர்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவர வேண்டும் என கோயில் நிர்வாகம் மல்லுக்கட்டி வருகிறது. புதிய மின் இழுவை ரயிலில் பக்தர்களை அழைத்துச் செல்வதற்கான திறன் இல்லை எனவும் தொழில்நுட்ப கோளாறுகள் இருப்பதாகவும் ஐஐடி குழு சோதனைக்கு பின்பு தெரிய வந்துள்ளது. இன்னும் 2 மாதங்களில் கார்த்திகை, மார்கழி, தை என சிறப்பு நாட்கள் வர இருக்கும் நிலையில் கழற்றி வைக்கப்பட்டுள்ள 3வது ரயில் பெட்டியேனும் பக்தர்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இதுகுறித்து கோயில் அதிகாரியிடம் கேட்டபோது ஐஐடி வல்லுநர் குழு புதிய மின் இழுவை ரயிலில் உள்ள சிறு சிறு குறைபாடுகளை சரி செய்ய சொல்லியிருப்பதாகவும் விரைவில் அது தரச்சான்றிதழ் பெற்று பக்தர்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் எனவும் தெரிவித்தார். பக்தர்களின் பாதுகாப்பையும் நலனையும் கருத்தில் கொண்டு திட்டங்கள் வகுக்கப்பட்டால் அதன் மூலம் பெரும் விபத்துகள் ஏற்படுவதையும் தடுக்கலாம். புதிய தலைமுறைக்காக பழனியில் இருந்து செய்தியாளர் அஜ்மீர் ராஜா. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.